உண்மையான மனிதர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் புலம்பி கவலைப்படுவார்கள். அவர்கள் மிச்சம் சாஃப்டாக இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு வந்து வெளிப்படையாக தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்ட முடியாது, அப்படி ஒரு நிலைமை இருக்கலாம். அல்லது அவர்கள் அவருடைய தொடர்ந்தேர்ச்சியான அந்த வே ஆஃப் ப்ரோட்டப்பாக இருக்கலாம். அதனாலே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் மென்மையாக புலம்பி கவலைப்படுவார்கள், புலம்புவார்கள், தனக்குள்ளே புலம்பிக் கொள்வார்கள், கவலைப்படுவார்கள், சோர்ந்து போவார்கள், தனிமையை விரும்புவார்கள், சென்று உட்கார்ந்து விடுவார்கள் அல்லது தூங்குவார்கள், ஏதாவது ஒரு விடயம் நடக்கும். தீவிரமான மனிதர்கள், அதாவது அவருடைய உணர்வுகளை தீவிரமாக வெளிப்படுத்தக்கூடியவர்களை பொறுத்தவரையிலே அந்த மனிதர்கள் வந்து என்ன செய்வார்கள் என்றால் மனிதர்கள் மேலே கொட்டி விடுவார்கள். இரண்டு வகையான மனிதர்களை பார்க்கலாம். இந்த குறிப்பிட்ட நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது தனக்கு செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்காத போது, இரண்டாவது விடயத்தை நாங்கள் பார்க்கலாம், எதிர்பார்த்த ஒரு விடயத்தை அடைய முடியாத போது, அல்லது ஈகோ என்ற விடயம் பாதிக்கப்படுகின்ற பொழுது, இப்படியான அந்த காரணிகள் நடக்கின்ற பொழுது இரண்டு வகையாக செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கலாம். முதலாவது மென்மையான மனிதர்களை பொறுத்தவரையிலே புலம்பி கவலைப்படுவார்கள். இரண்டாவது மனிதர்களை பொறுத்தவரையிலே தீவிரமான மனிதர்களை பொறுத்தவரையிலே மனிதர்கள் மேலே கொட்டி விடுவார்கள். ஸோ இதுதான் இங்கே நடக்கின்ற மிக முக்கியமான விஷயம். இப்படியான இந்த உணர்வுகள் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற பொழுது, சாதாரணமாக நவீன கால விஞ்ஞான ஆய்வுகள் அல்லது நாங்கள் சொல்லலாம் நவீன கால கண்டுபிடிப்புகளிலே மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்படுகின்ற விடயம், ஒரு மனிதனுடைய மென்டல் ஹெல்த் என்று சொல்லுகின்ற உள ஆரோக்கியத்திலே தாக்கம் செலுத்துகின்ற மிக முக்கியமான விடயம், அல்லது இன்னொரு புறத்தில் நாங்கள் சொல்லலாம் உலக சுகாதார நிறுவனம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அடிப்படையான விடயங்கள் என்று சொல்லுகின்ற மிக முக்கியமான விடயங்களிலே ஒன்று என்னவென்று சொன்னால், அவன் தன்னுடைய உணர்வுகள் மன உணர்ச்சிகளை கையாளுகின்ற அந்த பக்குவத்தை அவன் பெற்றிருக்க வேண்டும். இமோஷனல் இன்டெலிஜென்ட் சொல்லி சொல்லுவார்கள். ஆரம்பத்திலே ஐக்யூ என்று சொல்லி ஒரு விடயம் இருந்தது, இன்டெலிஜென்ட் ஒரு மனிதனுடைய இன்டெலிஜென்ட் சொல்லி சொல்லுவார்கள், நுண்ணறிவு வீதத்தை அளவிடுவது. இப்போது இமோஷனல் இன்டெலிஜென்ட், தற்போதெல்லாம் வேலைக்கு ஆட்களை சேர்க்கின்ற பொழுது குறிப்பாக மேலைத்தேய நாடுகளிலே பல்தேசிய கம்பெனிகளிலே மல்டிநேஷனல் கம்பெனிஸ் என்று சொல்லி சொல்லுவோம், இந்த கம்பெனியிலே வேலைக்கு ஆட்கள் சேர்க்கின்ற பொழுது கூட இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ட், அங்கே அவர்கள் எதிர்நோக்குகின்ற சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மனதைரியம் அவர்களுக்கு இருக்கிறதா, அந்த எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை சுமூகமாக கையாளுகின்ற மனப்பக்குவம் அவர்களுக்கு இருக்கிறதா, அந்த குறிப்பிட்ட சமூக சூழ்நிலைகளிலே அல்லது அந்த வியாபார தொடர்புகளிலே அல்லது பல்தேசிய கம்பெனிகளிலே கூட்டமாக வேலை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்படுகின்ற மன அழுத்தத்தை தாங்கிக் கொள்ளுகின்ற மனப்பக்குவம் இருக்கிறதா என்ற விடயத்தை ஆராய்ந்த பிறகுதான் அவர்களுக்கு வேலை கொடுப்பதா இல்லையா என்று சொல்லி தீர்மானிக்கிறார். இதனை நாங்கள் வெளிநாடுகளில் இருக்கின்ற குறிப்பாக இராணுவத்துக்கு ஆட்கள் செய்கின்ற பொழுது, குறிப்பாக எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையிலே அவ்வாறான டெஸ்டிங் மெத்தட்ஸ், அதாவது இமோஷனல் இன்டெலிஜென்ட் இருக்கிறதா என்று சொல்லி பார்ப்பதெல்லாம் மிக அரிதான ஒரு விடயமாக இருக்கும். ஆனால் வெளிநாடுகளை பொறுத்தவரையிலே இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ட் அவர்களுக்கு தேவையான அந்த பக்குவம், குறிப்பாக வந்து அவர்களுடைய அந்த போர் வீரர்களாக அவர்கள் செயற்படுகின்ற பொழுது அவர்களுக்கு தேவையான அவர்கள் இருக்கின்ற மன அழுத்தமாக இருக்கலாம், அவர்களுக்கு வருகின்ற மிதமெஞ்சிய கோபமாக இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு வருகின்ற கவலையாக இருக்கலாம், அதை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் மன ஆற்றல் இருக்கிறதா என்ற விடயத்தில் மிச்சம் கரிசனையாக இருக்கிறார்கள். அதை பார்த்த பின்புதான் ஒரு மனிதரை அவர் வேலைக்கு சேர்ப்பதா இல்லையா என்பதை சொல்லி தீர்மானிக்கிறார்கள். என்னென்று சொன்னால் இந்த மூன்று விடயங்களும் மிக முக்கியமான இன்னொரு பகுதியை பாதிப்பை ஏற்படுத்தும் என்னென்று சொன்னால் எங்களுடைய இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம், அதாவது ஆளுடை தொடர்புகளிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற விடயம் தான் இந்த அங்க ஒரி டென்ஷன் என்கின்ற மூன்று விடயங்களும். குறிப்பாக சொல்லலாம், ஒரு நல்ல மனதனுடைய ஒரு சுமூகமான உறவை பேணுவதற்கு மிகப்பெரிய ஒரு எதிரியாக நாங்கள் கோபம் என்கின்ற விடயத்தை பார்க்கலாம். சில நேரம் அந்த கோபம் என்கின்ற விடயம் சில நேரம் எங்களுடைய ஆளுடை தொடர்பை மிக பலவீனமான ஒரு விடயமாக மாற்றும், அதாவது நாங்கள் சொல்லலாம் நெகட்டிவாக அதனை பாதிக்கும் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். ரைட், அப்போ நாங்கள் சொல்ல வர விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த மூன்று விடயங்களும் மிக பிரதானமான விடயங்களாக இப்போது மாறியிருக்கிறது. இதனை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா மனிதர்களும் பார்க்கிறார்கள். குறிப்பாக பல்தேசிய கம்பெனிகளிலே பெரிய பெரிய நிறுவனங்களிலே வேலைக்கு ஆட்கள் சேர்க்கின்ற பொழுது குறிப்பாக அதனை மிக நுணுக்கமாக அதனை அளவிடுகிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுபோல இந்த நவீன கால ஆராய்ச்சிகளுடைய முடிவு என்னென்னு சொன்னால், எங்களுக்கு தெரியும் நான் அதனை ஆரம்பத்திலே அதாவது சொல்லியிருக்க வேண்டும். மிக முக்கியமாக எங்களுக்கு தெரியும் நவீன காலத்திலே இலங்கை போன்ற நாடுகளை குறிப்பாக தென்னாசிய நாடுகளில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு நோய் தான் டயபெட்டிக் என்கின்ற நோய், அதாவது சீனி வரத்தம் என்று சொல்லுவார்கள். இந்த டயபெட்டிக் என்கின்ற நோய் வருவதற்கான பிரதான காரணமாக நவீன கால விஞ்ஞானம் கண்டுபிடித்திருப்பது என்னவென்று சொன்னால், அதாவது ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற அடக்க முடியாத அல்லது அன்கன்ட்ரோலபிள் ஆங்கர் என்று சொல்கின்ற விடயம், ரெண்டாவது விடயம் அவனுடைய அதாவது அவனுக்கு கோப்ப பண்ண முடியாத முகாமைத்துவம் செய்து கொள்ள முடியாத மன அழுத்தம் மிக முக்கியமான பிரதான காரணங்களில் ரெண்டாக நவீன கால விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிறது. அதாவது குறிப்பாக ஒரு மனிதனுக்கு டயபெட்டிக் வருவதற்கான 75% ஆஃப் ரீசன் 75% காரணிகளை பொறுத்தவரையில் அது ஒரு மனிதனுக்கு வருகின்ற கோபமாகவும் ஒரு மனிதனுக்கு வருகின்ற மன அழுத்தமாகவும் இப்போது இனம் கண்டிருக்கிறார்கள்.
ஸோ மிக முக்கியமான விடயம். நாங்கள் எந்த அளவு தூரம் இதிலே கவனம் செலுத்தி இருக்கிறோம், இந்த கோப்பிங் ஸ்கில்ஸ்ன்றது மிக முக்கியமான விடயமாக மாறி இருக்கிறது. அதனாலே தான் உலக சுகாதார நிறுவனம், அதாவது மிக முக்கியமான வாழ்க்கை திறன்களில் பத்தில் ஒன்றாக கோப்பிங் வித் இமோஷன் அண்ட் கோப்பிங் வித் ஸ்ட்ரெஸ் என்கின்ற ரெண்டு விடயங்களை உலக சுகாதார நிறுவனம் அந்த 10 லைஃப் ஸ்கில்ஸ், அதாவது 10 வாழ்க்கை திறன்களிலே 2 வாழ்க்கை திறன்களை உள்ளடக்கி இருக்கிறது.